இன்னைக்கு மார்கழி டே டுவெண்ட்டி சிக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போன எபிசோடோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம் ஸோ இந்த மாதிரி ஆண்டாளுடைய தோழியர்கள்லாம் இவளுக்கு பித்தி பிடித்து விட்டது இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படி அந்த எம்பெருமான்லாம் வந்து தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேயா இதெல்லாம் சாதியமா அப்படின்னு சொல்லிட்டு அழமுட்டிகிட்டே இருந்தாள் ஆண்டாள் அப்போ ஆண்டாள் வந்து ஓடி வந்து பெரியார் அப்பா இந்த மாதிரிலாம் சொல்றப்பா நான் என்னப்பா பண்றது அப்படின்னு அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றா நீ உனக்கு பக்தி இருக்கு அந்த பக்தியோட நீ விசுவாசமாகவும் அந்த நம்பிக்கை அந்த எம்பெருமான வந்து கல்யாணம் பண்ணி பண்ற நம்பிக்கை வச்சாலே போதுமா அது நிச்சயமா சாத்தியமாக அந்த எம்பெருமானே உன்ன வந்து கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிறத வந்து பெரியாழ்வார் சொல்றார் பெரியாழ்வார் தான் ஆண்டாளுடைய குரு மாதிரி அவர் என்ன சொல்றாரோ அதை தப்பாம கேட்டுட்டே இருப்பாள் ஆண்டாள் அந்த பக்திக்கு அப்ப என்னப்பா நான் பண்றதுன்னு கேட்கும் போது கவலைப்படாத அந்த கண்ணன் மேலேயே நீ பாவை நோன்பு இரு அப்போ கண்டிப்பாக வருவேறு பெருமாளும் உன்னோட அப்படின்றத வந்து சொல்றேன் அப்போ வந்து என்ன பண்ணுறா தன்னுடைய பாவை நோம்பை ஸ்டார்ட் பண்ணி ஆண்டாள் வந்து என்ன பண்ணுறா முப்பது திருப்பாவை பாசனங்களையும் இயற்ற முதல் பாசுரத்தில் நம்ம வந்து மார்கழி ஃபுல் மாதத்திலையும் நம்ம அந்த எம்பெருமான் மேலே நோன்பு இருந்துட்டு அந்த எம்பெருமான் நம்மளுக்கு வேண்டிய வரத்தை வந்து தருவான் அப்படிங்கிறத வந்து அதாவது நாராயணனே நமக்கே பறை தருவான் பறைனா வந்து அந்த என்ன வேணும் அப்படின்னு கேக்கும் போது ஆண்டால் அவர் கேக்குறேன் எனக்கு வந்து உனக்கு என்ன பணம் வேணுமான்னு கேக்குறேன் இல்ல பணம் வரும் நீங்க கொடுப்பேன் திருப்பி போகும் திருப்பி வரும் எப்படி வேணாலும் வாங்கிட்டே இருக்கும் அப்போ வந்து அது எனக்கு வேண்டாம் அப்படின்ற நெக்ஸ்ட்டு வந்து உனக்கு வேணால் அழகு தரட்டுமா அப்படின்னா அழகு என்ன அழகு அழகு நம்ம இப்போ பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்மளே நம்மளை பார்க்க பிடிக்காது அப்புறம் என்னத்த அழகு கொடுத்து பிரயோஜனம் அப்படின்னு வந்து சொல்கிறேன் அப்போ வந்து உனக்கு என்னதான்மா வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவ சொல்கிறா எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்ட்டு இருபத்தொம்பது அது பாசுரத்தில் பிறவிக்கும் உன்தன்னோடு தன்னோடு ஏ ஏழு பிறவிக்கும் முன் தன்னோடு அதாவது ஏழு ஜென்மமும் ஏழு பிறவிக்கும் நான் உன்னோடையே இருக்கணும் நீ என்ன பார்த்துண்டு நான் ஒன்றை பார்த்துண்டு ஓ உன்னோடையே நான் இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து ஆண்டாள் வந்து சொல்கிற இந்தளவுக்கு வந்து பக்தியோட நம்பிக்கையோட இருந்தாலும் அந்த ஸ்ரீவில்லிபுத்திரையே பிருந்தாவனமாகவும் திருமாலையே கண்ணனாகவும் அதே மாதிரி தன்னையே தன்னை சுற்றியுள்ள எல்லாரையும் கோபிகளாகவும் அதே மாதிரி அங்க கடந்து போயிருக்கும் பொய்கை நதியை வந்து யமோ நதிக்கரையாகவும் கருதி அந்த கண்ணன் சந்தோஷமாக சந்தோஷமா பாவையணும் இருக்கா முப்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணும் மாற மாறி இல்லை ஏ அப்போ ஆண்டால் யோசிக்கிற என்னடா இது இன்னும் அவன் வந்து என்ன கல்யாணம் பண்ண வந்துக்கலையே அந்த கிளிகிட்ட கூட சொல்லிட்டோம் அந்த வண்டை கூட தூது அனுப்பிட்டோம் ஏன் இத்தனைக்கும் அந்த கார் மேகத்துக்கு கூட சொல்லிட்டோம் நம்ம அப்பா சொன்னாரேன்னு நம்ம பாவை நோம்பு இருந்தும் அந்த கண்ணை நின்று என்ன வந்து கட்டிக்கலையே அப்படின்னு வந்து வா வெறாண்டு பைட்டா இந்த மாதிரி பண்ணி நம்மளே என்ன நினைப்போம் ஒரு ஃபாஸ்டிங்கில் இருந்து முடிச்சிட்டு அந்த ஃபாஸ்டிங் அந்த கடவுள் பற்றியே நினச்சிட்டு இருந்துட்டு அந்த ஃபாஸ்டிங் முடிஞ்ச உடனே அந்த திங்கு நடக்கணும் தானே நம்ம நினைப்போம் ஆனால் அது நடந்துருமா அதுக்கும் நேரம் காலம் எல்லாம் வரணும் அதே மாதிரி தான் ஆண்டாளுக்கும் என்ன நடக்கிறது ஃபாஸ்டிங் பாவை எல்லாம் முடிஞ்ச கூட ஒன்றும் நடக்கலை அப்போ என்ன தோன்றது என்னன்னா நம்ம கல்யாணத்தில் என்ன முக்கியமானது மாலை மாற்றிக்கிறது அந்த மாலை மாற்றிக்கிறது முக்கியம்னா நம்ம அப்பா தான் டெய்லியும் மாலை சாத்தி போடுறாரு அந்த பெருமானிக்கும் அந்த மாலையை நம்ம மாற்றிப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா க கலர்ஃபுல்லான அழகான பெரிய மாலைய அழகாக தொடுத்து அந்த கலர்ஃபுல்லான பெரிய மாலையை தன்னையே தன்னை ஒரு கல்யாண பெண்ணாக மனப்பெண்ணாக வந்து அலங்கரிச்சுட்டு என்ன பண்றா அந்த மாலையை வந்து அவளே வந்து சூடிக்கிற அப்புறம் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று நான் அழகா இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிள் வியூவில் வந்து பார்த்துட்டு ஓ நம்ம வந்து கோவிந்தரோட நம்மளுக்கு வந்து கரெக்டான மேட்ச் இருக்குமா கண்ணன் நம்மளுக்கு ஏத்தவனா நம்ம கண்ணனுக்கு ஏத்தவனா நம்ம அழகு கரெக்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சி பார்த்துட்டே இருக்கா அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா எம்மா கோதை கோதை மாலையை எடுத்துன்னு வாமா அப்படின்னு வந்து பெரியாழ்வார் வந்து சொல்கிறேன் இதுக்கப்புறம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து நாளைக்கு சொல்கிறேன் பிகாஸ் இட் நீட்ஸ் டு பி இன்ட்ரெஸ்டிங் ஸோ நாளைக்கான கதையை வந்து கண்டினியூஷன் நாளைக்கு பார்ப்போம் ஸோ இன்றைக்கான பாசுரத்தில் வந்து ஒரு வேர்டில் வந்து பாஞ்ச சன்னியமே அப்படின்னு வந்து எழுந்திருக்கா ஸோ அது என்ன அப்படின்னா சன்னியம் அப்படின்னா வந்து அது ஒரு சங்கம் வந்து திருமால் வந்து ஏந்தி ஏந்தி இருக்கிறாரு சோ இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ச சந்திப்பணி தான் வந்து அவர் வந்து குருவாயத்துன்னு அவர் குருகுலத்தில் படிக்கிறார் சோ என்ன அது அவர் சந்திப்பணியுடைய மகன வந்து ஒரு அசுரன் அதாவது ப பஞ்சசன் அப்படின்ற வந்து அசுரன் வந்து கொண்டுடுறான் அப்ப வந்து அந்த கடலுல உள்ள அவன் போய் ஒளிஞ்சிக்கிறான் அந்த முனிவர் என்ன சொல்றாருன்னா அஹ் கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு குரு ரச்சனையாக வந்து என்ன கேக்குறாருன்னா கிருஷ்ணா நீ என் மகனை கொன்ன அசுரனை நீ கொன்னுட்டு வா அப்படின்றத வந்து சொல்கிறாரு ஸோ கிருஷ்ணரும் என்ன பண்ணுறாரு அந்த கடலுக்கு போயிட்டு அந்த அசுரனை வதம் பண்ணிவிட்டு அந்த அவரை வந்து ஒரு சமூ ஒரு சங்க மாற்றுறாரு அந்த சங்கை வந்து என்ன பண்ணுறாருன்னா குரு சேத்திரத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த சங்கை வந்து முழங்கும் போது அப்படியே எதிராளிகளும் அப்படியே மெ மிரள்றோம் அந்த அளவுக்கு பயம் அவ்வளோ பேரொழி கேட்கிற அந்த ஒரு சங்க உடையவனே அப்படிங்கிறத வந்து இந்த பாசுரத்தில் வந்து அழகா வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கா சன்னியமே அப்படிங்கிற தான் வந்து இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கா இன்னைக்கான பாசுரத்தை இப்ப பாப்ப வாங்க மாலே செய்வனகள் வேண்டுவனைக் கேட்டியே நியாலத்த எல்லாம் நடுங்க மூரல் வன பாலன வன் தும் பால்சரமியமே போல் வன சங்வங்கள் போய் பாடுடையனவே சால பெரும் பரையே பல்வாசை பாலேன் கொல்ல விலக்கே கொடிய விதானமே ஆளின் நிலையாயருளில் ஒரு பவாய் மாலே மணி வண்ணா